ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். இந்த 2022 உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சூப்பரான வருஷமாக அமையணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த வேண்டுதலோடு சேர்த்து பட்ஜெட் குடும்பம் சேனலில் வாரத்தில் ஒரு வீடியோ, அப்படி இல்லைனா ரெண்டு வீடியோ உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். வீடியோஸ்லாம் இருக்குங்க, ஆனால் என்னுடைய கை பிரச்சனையினால என்னால் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் வீடியோ சரியாக போடாமல் இருந்தேன். இனிமேல் கண்டிப்பாக நான் போட ட்ரை பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து தாங்க. இன்னைக்கு நம்ம இந்த புத்தாண்டை ஒரு நறுமண பொருளோடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பூஜையில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கக்கூடியதான். பூஜை ரூம் வந்து எல்லாருக்குமே வாசனையாக இருக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே வந்து அதிகமாக ஈடுபாடு வச்சுருப்பேன். எனக்கு வந்து பூஜை ரூமில் வந்து அந்த வாசனை நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நான் எப்போவுமே வந்து ஊதுபத்தி செலெக்ஷன் பண்ணும்போது கூட சரி ரொம்ப நான் அந்த வாசனையை பார்ப்பேன். எங்கள் பாட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்பிகா ஹெவன் தான் பிடிக்கும். அவங்க வந்து ரொம்ப வருஷமாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் சின்னதுலேருந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பத்மினி தூப் ஸ்டிக்ஸ் இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து மாற்றி தான் வாங்குவாங்க, வேறு எதுவும் வாங்க மாட்டாங்க. அதனால் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தூப் ஸ்டிக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஊதுபத்தி ரொம்ப நேரம் எரியிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே மாதிரி ஸ்மெல் வந்து ஃபுல்லாக இருக்கிறது பிடிக்காது. அதனால் நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஃப்ராகிரன்ஸ் இருக்க மாதிரி வாங்குவேன். இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த ஊதுபத்தி வாங்குவீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் ஏற்கனவே கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் சொல்லியிருந்தேன், நான் வந்து அம்பிகா ஹெவன், சைக்கிள் பிராண்ட் இந்த மாதிரி கம்பெனிங்லாம் போட்டிருந்தேன். ஸோ வந்து யாராவது இந்த பிராண்டை போடுவீங்க அப்படின்னு நினச்சேன், யாரும் போடலை. ஸோ மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் சாய் தூப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஊதுபத்தியும் யூஸ் பண்ணுவேன். அது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இங்கே கிடைக்கிறது இல்லை, அதனால் வந்து நான் பத்மினி யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பத்மினி தூப் ஸ்டிக்கை பற்றி தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது பத்மினி தூப் ஸ்டிக் என்ன இருந்ததுன்றதையும் காமிக்கிறேன், இப்போ வந்து என்னென்னலாம் இருக்குன்றதும் காமிக்கிறேன். நான் வந்து முதல் வாங்கும்போது பத்மினி தூப் ஸ்டிக்ஸ் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி ஒரு சின்ன இதில். இப்போயும் இது கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு பேக்கெட்டில் 12 பீஸ் இருக்கும். அது வந்து 99 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி விற்பாங்க. இப்போ வந்து 120 ஆகிடுச்சு, ஆனால் நான் இது வாங்குவேன். ஸோ இது மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப மெலிசாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 1.5 hours வந்து உங்களுக்கு அந்த வாசனை நல்லாவே ரூமில் இருக்கும். நீங்கள் ஏற்றி வச்ச கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு நல்ல ரூம் வந்து வாசனை ஆகிடும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப பழசு. இப்போ வந்து பத்மினியில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃபேரகன்ஸ் மாற்றிருக்காங்க. இதில் வந்து நிறைய ரோஸ், சாண்டல் இது மாதிரிலாம் இருக்குது. நான் வந்து இப்போ எல்லாத்தையும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக யூஸ் பண்ணி பார்த்த விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், மற்ற இதையும் காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பிராண்ட் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா பத்மினியோட அந்த சாண்டல் ஃப்ளேவர் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்றி வச்சுட்டு நம்ம ஈவினிங் போய் ஓப்பன் பண்ணால் கூட அந்த ரூமில் அவ்வளோ ஒரு நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹாலில் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நிறைய வாசனைக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி சின்ன வீடெல்லாம் இருந்து நம்ம ஒன்று ஏற்றி வச்சாலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த வீடு ஃபுல்லாகவே நல்லா வாசனையாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து அந்த சாண்டல் தூப்பு, இது ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவுமே நல்ல வாசனையாக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல கனமான ஸ்டிக்ஸ் தான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 50 ரூபாலேருந்து 55 ரூபா வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. இதோட MRP வந்து 55 ரூபா. பட் வந்து விற்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில கடைகளில் 55 ரூபாய்க்கு தான் சேல் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில கடையில் 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, ஒரு சில கடையில் 53 ரூபா அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இது வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்குதுங்க. இதுலேயே வந்து இன்னொன்று இருக்குது, இது வந்து பத்மினி தூப் அல்டிமான்ட்டு. இது எல்லாமே நான் உங்களுக்கு கடைசியாக மொத்தமாக வச்சு காமிக்கிறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கனமான ஒரு இதாக தான் இருக்குது, ஸ்டிக்காக தான் இருக்குது. இந்த ஸ்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நின்று எரியுது, நல்ல வாசனையாக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாண்டலும் ரோஸும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவுமே பிடிச்சிருக்கு, பட் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாவெண்டர் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றவங்க பத்மினி லாவெண்டர் வாங்கிக்கலாம். இது வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாதுங்க, இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் தூப் ஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க, எனக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும், ஊதுபத்தி மாதிரி வாங்கிக்கிட்டால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பத்மினிலே வந்து ஊதுபத்தி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த ரோஸ் அல்டிமான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது வந்து ஒரு 100 ஸ்டிக்ஸ் கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ்லையும் 15 ஸ்டிக்ஸ் இருக்கும். இல்லை இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு 2 பாக்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, இல்லை உங்களுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற செலவு அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை வந்து பாதியாக உடச்சி கூட 2 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசனை இருக்கும், காலையில் ஏற்றணும்னு ஈவினிங் ஏற்றணுன்னாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து ஊதுபத்தி தான் பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து ஊதுபத்தி வாங்கிக்கலாம். ஊதுபத்தியில் வந்து ரோஸ் அல்டிமா இருக்குது. ஸோ ரோஸ் அல்டிமாவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனை இருக்குது. இதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் இதை சொல்கிறேன். இதில் வந்து 100 ஸ்டிக்ஸ் இருக்கும்.
அப்புறம் வந்து சாண்டல் ஆட்டிமா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு வாசனையான பொருளை பற்றி தான் சொன்னேன். இப்போ இந்த தூப் ஸ்டிக்ஸ் வந்து வைக்கிறோம் அப்படின்னா எப்படி வைக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். ஏன்னா நம்ம ஊதுவத்தின்னா நம்ம ஸ்டிக்ஸ் மாதிரி கீழே இருக்கும், நம்ம அப்படியே ஊதுவத்தி ஸ்டாண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தூப் ஸ்டிக்ஸ் அப்படியே இருக்காமல் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மோல்டு மாதிரி கொடுப்பாங்க, இதில் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம அப்படியே இப்படி வச்சுட்டு இதில் வந்து நம்ம ஏற்றி வச்சுட்டோம்னா ஒரு சின்னதாக ஒரு கப்பு வச்சுருங்களேன் கீழே. இப்போ வந்து நம்ம ஒரு கப்பு வச்சுட்டு இதில் வச்சுட்டும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அதோட தூள் வேஸ்டெல்லாம் வந்து அந்த கப்லேயே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எத்து போடுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிக்ஸ் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டிக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒன்று ஏற்றியும் காமிக்கிறேன் எப்படி ஏற்றணும்ட்டு. இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப வந்து பூச்சிரும் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கே எங்களுக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு பிடிச்சதாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தா நானும் அதை வீடியோவாகவே உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். நம்ம எப்போவுமே வந்து ஊதுபத்தி எதை ஏற்றுறதுனாலும் ஒரு துணை விளக்கில் தான் ஏற்றணும். நம்ம நேரடியாக எந்த ஒரு பூஜையோட விளக்குலையும் ஏற்றக்கூடாது. ஸோ ஒரு துணை விளக்கு நான் எப்போவுமே ஏற்றி வச்சுருப்பேன். இந்த துணை விளக்கில் இந்த மாதிரி ஏற்றிக்கோங்க. விளக்கு வந்து பிங்கான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னுவாங்க, ஆனால் பிங்கான் வந்து அழகாக இருக்குன்றதுனால அதை நம்ம வாங்கிடுறோம். அதுக்கு மேலே இந்த மாதிரி மண்ணாகள் வச்சு ஏற்றுங்க, பார்க்க அழகாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி சின்னதாக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம ப்ரெஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். கொஞ்சம் நல்லா ஏற்றி வச்சிட்டிங்கன்னா இதில் வந்து நிறைய புகைலாம் வராது, மைல்டாக தான் இருக்கும், ஆனால் வாசனை நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், பட்ஜெட் குடும்பம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.